हलो फ्रेंड्स वेलकम टू टच योर हार्ट वित् आर्ट इनकी वीडियो और अलगान ईवनिंग सीनरी एपी वर पाकल अदे मेरी उंग ड्राइंग शीट और पैडल ओटिको ओटिटे इंब कलर पड़ आरमिकल शीट इवल नम्बर ब्लैक लाइन वे और माउंटेन पड़े मादी इप्ली और नम्बर लाइन उमारी माउंटेन वेमो अंतमारी रफ्को इम्बा इतल माउंटेन मेल नम्बर पड़पोना सन वो सेट आगे मादी नम्बर इतना रउंडा ओटिकल स्टिकर इं ना इतना रउंडा ओटीर अना नम्बर सुी कलर पड़े उल्ले वंदु स्प्रेड आगाम इरुक्कुम सो अदुक्कु दान सो इप्पो इदुक्केल्लाम एन्ना कलर पण्णलाम नम्म पार्क्कलाम इप्पो नम्म टॉप्ल ओरु कोंज डिस्टेंस्क्कु स्काईक्कु वंदु नम्म एन्ना कोडुत्तुक्कलाम कोंज शेड वंदु नींगा डार्क वायलेट कलर नींगा वंदु शेड कोडुत्तुक्कोंगा ओरु कोंज इंद डिस्टेंस्क्कु इंद அவுட்லைன் குள்ள நீங்க வந்து டார்க் வயலட் கொடுத்துக்கோங்க கடைசியா நம்ம வந்து எல்லாமே ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கலாம் கலர்ஸ் சோ இந்த மாதிரி டார்க் வயலட் தென் அதோட கொஞ்சம் லைட்டான வயலட் கலர் சோ அதையும் நம்ம கொடுத்துக்கலாம் இப்போ இந்த வயலட் கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணப் போறோனா அதோட ஒரு லாவெண்டர் கலர் ஒன்னு இருக்கு சோ அந்த லாவெண்டர் கலர் வயலட்டையும் நம்ம கொடுத்துக்கலாம் சோ இதே மாதிரி தான் நம்ம இந்த பக்கம் கலர் பண்ணப் போறோம் நான் உங்களுக்கு ஒன் சைடு நான் பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு pink கலர் purple pink கலர் சோ அதையும் நம்ம கொடுத்துக்கலாம் இப்போ அந்த டார்க் வயலட் மேல இந்த அல்ட்ரா மரைன் ப்ளூவை வந்து நம்ம கொஞ்சம் ஷேட் கொடுத்துக்கலாம் சோ இந்த பக்கமும் கொடுத்துட்டு நம்ம அதுக்கு மேல அந்த வயலட் கலர் ஷேட கொடுத்துக்கலாம் சோ இந்த மாதிரி கலர் பண்ணிக்கலாம் இப்போ இந்த pink கலரையும் கொஞ்சமா இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க சோ இப்படி அங்கங்க pink கலர் இருக்கட்டும் இப்போ இந்த கேப்லயும் நம்ம வந்து pink கலரை கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம மீதி இருக்கிற இடத்துல எல்லாம் கொஞ்சம் லைட் வயலட் டார்க் வயலட் ரெண்டு கலரையும் நம்ம கொடுக்க போறோம் இப்போ இந்த மாதிரி கலர் பண்ணதுக்கு அப்புறம் டிஷ்யூ பேப்பர் வச்சி நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கலாம் எல்லா கலரையும் நல்லா ப்ளெண்ட் பண்ணி விடுங்க சோ இப்போ ஸ்க்ரப் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்க இந்த மாதிரி நம்ம வந்து கலர் பண்ணதுக்கு அப்புறமா இங்க நம்ம வந்து சன்க்கு வந்து ஒட்டி இருக்கோம்ல சோ அதுக்கு மேல வந்து இந்த yellow கலர் எடுத்துக்கோங்க lemon yellow நான் எடுத்துக்கறேன் சோ அத வச்சு இப்படி ஒரு இங்க பெரிய டாட் வச்சு இப்படி ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம் சோ நீங்க போட்டு எல்லாம் கலர் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இது எதுக்காக போட்டோம் அப்படினு உங்களுக்கு தெரியும் சோ இத தொடர்ந்து वैट कलर वो इतमी लाइन पड़को इं मीर गेपल नम्बर पिंक कलर कुको इं कॉर्नर कुछ डार्क पिंक वो कुछ इत पेड कुको डार्क पिंक एंड लाइट पिंक
ரெண்டு கலரையும் நம்ம மிங்கிள் பண்ணி ஷேட் கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி டார்க் பிங்க், அதுக்கப்புறமா லைட் பிங்க் கலர், லைட் பிங்க் கலர் கொடுத்துட்டு இதை நீங்கள் ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்படி ரெண்டு பிங்க் கலர் ஷேட் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட் ஆரேஞ்ச் கலரை வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ரெண்டையும் எல்லா கலர்ஸையும் பிளெண்ட் பண்ணி விடுங்க. இப்போ அந்த ஆரஞ்சு கலர் மேலேயே நம்ம வந்து அந்த லைட் பிங்க் கலர் ஷேடையும் திரும்பியும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இது மேலேயும் எல்லாமே பிங்க் கலர் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி இது ஃபுல்லுமே கொடுத்துக்கலாம். இப்போ இந்த சர்க்கிளை சுற்றி நம்ம வந்து கொஞ்சம் ஆரஞ்ச் கலர் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். எப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஆரஞ்ச் கலரில் சர்க்கிள் ஷேப்பில் வந்து கலர் பண்ணிக்கோங்க. டார்க்காக ரொம்ப கொடுக்க வேண்டாம், ஜஸ்ட் லைட்டாக கொடுத்துட்டு இது கூட நீங்கள் லைட் ஆரஞ்ச் கலரை கூட மிங்கிள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லேயர் கொஞ்சம் நீங்கள் ஆரஞ்சு ஃபஸ்ட்டு கொஞ்சம் தூரத்துக்கு ஆரஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு லேயருக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் எல்லோ ஷேடு வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் இங்கே விட்டுருக்கிற கேப்பில் வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன்னா எல்லோ கலர் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ இங்கே இருக்கிற கேப்பில் கொஞ்சம் நம்ம எல்லோ கலர் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இதையும் நம்ம ஸ்க்ரப் பண்ணி விட்டுருவோம். இந்த ஆரஞ்ச் எல்லோ ரெண்டு கலரையுமே பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஆரஞ்சு மேலேயும் ஃபுல்லுமே இந்த எல்லோ கலரை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிடுங்க. இப்போ மீதி இருக்கிற கேப்பில் இதே மாதிரி பிங்க் கலரை கொடுத்து நம்ம ஃபில் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி பிங்க் கலர் பேக்ரவுண்ட் கொடுத்து முடித்ததுக்கப்புறமா இப்போ இந்த மவுண்டெயின்க்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மவுண்டெயினை கொஞ்சம் இந்த மாதிரி முடிச்சு விட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இதை இப்படி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம மவுண்டெயின் மாதிரி கலர் பண்ண போகிறோம். இப்படி கலர் பண்ணுறதுக்கு இந்த சன்செட் சமயத்தில் மவுண்டெயினுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிளாக் கலர் வந்து ஒரு கார்னரில் கொஞ்சம் டிஸ்டன்ஸுக்கு பிளாக் ஷேடு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி கொஞ்சம் பிளாக் கொடுத்துட்டு இது வரைக்குமே நம்ம வந்து பிளாக் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் ப்ரௌன் அண்ட் ஆரஞ்ச் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் ப்ரௌன் நம்ம கொடுத்துக்கலாம். கொஞ்சம் அந்த பிளாக் கூடவே கலந்து அந்த ப்ரௌன் கலர் கொஞ்சம் தெரிகிற மாதிரி கலர் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக ரெட் கலர் வந்து இந்த ப்ரௌன் கூடையே சேர்த்து கொஞ்சம் ரெட் கலர் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம என்ன கொடுக்க போகிறோன்னா கொஞ்சம் டார்க் ஆரஞ்ச் வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இது ஃபுல்லுமே நம்ம வந்து இந்த ஆரஞ்ச் கலர் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ மீதி இருக்கிற இடம் வந்து இந்த இடத்துல நம்ம பிளாக் கலரே ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கீழ்ப்பகுதி எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபுல்லும் பிளாக் கலர் வந்து நம்ம கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி. இப்போ அதே மாதிரி மவுண்டெயினுக்கு இந்த பக்கம் வந்து நம்ம கொஞ்சம் பிளாக் கலர் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த சன்னுக்கு கீழே நேராக இந்த ஆரஞ்சு ஷேடு வர்ற மாதிரி நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இந்த பக்கம் நல்லா பிளாக் கலர் வச்சு கொடுத்துக்கோங்க, நல்லா டார்க்காக. ஸோ அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இங்கே கொடுத்தது மாதிரியே கொஞ்சமாக இந்த பிளாக் மேலேயே கொஞ்சம் ப்ரௌன் ஷேடு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக ரெட் அண்ட் ஆரஞ்ச் ஃபஸ்ட் ரெட் கொடுத்துக்கோங்க, கொஞ்சமாக ரெட் கலர், தென்
ஆரஞ்சு கலர். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இந்த பக்கமும் கொஞ்சம் ரெட்டிஷ் கலர் வர்ற மாதிரி பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ இந்த ஆரஞ்ச் கொடுத்துட்டு இது மேலே கொஞ்சம் ரெட் ஷேடும் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து மவுண்டெயினுக்கு கலர் பண்ணியாச்சு. இது வந்து ஆரஞ்சு அண்டு ரெட் கலர் வந்து நான் பிளெண்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து இதில் ஃபுல்லு நம்ம வந்து வாட்டரி ஏரியாவாக நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், இந்த சன்னோட ரிஃப்ளெக்ஷன் தெரிகிற மாதிரி கொஞ்சம் இப்படி ஒரு லைன் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு வாட்டரில் வந்து அந்த சன்னோட ரிஃப்ளெக்ஷன் வந்து நம்ம தெரிகிற மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இதுலேயும் நம்ம வந்து என்ன வரைய போகிறோன்னா, ஆரஞ்சும் அந்த ரெட் கலர் ஷேடும் தான் நம்ம வந்து இந்த இடத்துல கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆரஞ்சு கொஞ்சம் ரெட் கலர் கொஞ்சம் மிங்கிள் பண்ணி பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இதுக்கு மேலேயே கொஞ்சம் ரெட் கலரையும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டையும் நான் பிளெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறமா இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப லைட்டாக ஒரு லைன் வந்து ஆரஞ்சு கலரில் போட்டுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் கொஞ்சம் லைட்டாக ஒரு லைன் ஆரஞ்சு கலரில் இருக்கட்டும். ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்கிறதுக்காக அங்கங்கே நம்ம போட்டுடுறோம். மித்த எல்லா இடமும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வாட்டருக்குள்ளே கலர் வந்து கொடுக்க போகிறோம். வாட்டரோட கலர் நம்ம கொடுக்கறதுக்கு ஃபஸ்ட்டு நல்ல டார்க் வயலட் கலர் எடுத்து இந்த பக்கம் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த டார்க் வயலட் அண்டு டார்க் ப்ளூ இந்த ரெண்டையும் தான் நம்ம வந்து கலர் கொடுத்து ரெண்டையும் ஸ்க்ரப் பண்ணி பிளெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க, ஃபுல்லும் வயலட் கொடுத்துக்கோங்க, அதுக்கு மேலே ப்ளூ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நான் உங்களுக்கு இப்போ இந்த கலர் இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த ப்ளூ கலர் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அல்ட்ரா மரைன் ப்ளூ இந்த வாட்டருக்குள்ளே ப்ளூவை கொடுத்துட்டு ரெண்டையும் நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த சன்னுக்கு நம்ம ஒட்டின ஸ்டிக்கரை நம்ம வந்து எடுத்துடலாம். ஸோ நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி கலர் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு மொட்டை மரம் வந்து நம்ம வரைஞ்சி விட போகிறோம் லீஃப் இல்லாமல். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஜஸ்ட் இப்படி ரஃப்பாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ரஃப்பாக இந்த மாதிரி ஒரு நிறைய லைன்ஸ் வந்து போட்டுட்டு அதில் வந்து நீங்கள் ஒரு முள் மரம் மாதிரி வரைஞ்சி விடுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய போட்டுக்கலாம். இந்த இடத்துல எதுவுமே தெரியாத மாதிரி நீங்கள் லைன் போட்டுக்கோங்க. இப்படி போட்டதுக்கப்புறமா இதில் கூட நீங்கள் குட்டி குட்டியாக இந்த மாதிரி போட்டு விடுங்க. ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம போட்டதை நல்லா டார்க்கன் பண்ணிக்கோங்க. ஸோ போட்டுட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ ஒரு இதுலேயே ரெண்டு மூணு கிளை இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி டார்க்கன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ வரைகிறது வந்து உங்களுக்கு கிராஃபைட் பென்சில் 10B கிராஃபைட் பென்சில் வச்சு நான் வரைஞ்சிட்ருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க, அதை டார்க்கன் பண்ணி அதில் ரெண்டு மூணு கிளை இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஃபுல்லும் வரைஞ்சி முடிச்சுட்டு இந்த மாதிரி தான் போட போகிறேன். ஸோ இப்படி ஃபுல்லுமே போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்குறேன். எக்ஸாம்பிள் கூட இன்னொரு தடவை கூட பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி அந்த ஸ்டெம்ஸ் எல்லாம் டார்க்கன் பண்ணிவிட்டு அதில் ஒரு ரெண்டு மூணு பிரான்ச்சஸ் இந்த மாதிரி வர்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு முள் செடி மாதிரி வரைஞ்சிருக்கிறோம். இப்போ இதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து
இந்த தண்ணியில் தெரிகிற மாதிரி இவ்வளோ டார்க்காக வரைய வேண்டாம். ஜஸ்ட் இந்த மாதிரி லைட்டாக போட்டுடுங்க. இதில் எப்படி வரைஞ்சோமோ அதே மாதிரி இவ்வளோ டார்க்கனா வேண்டாம், ஜஸ்ட் இந்த மாதிரி லைட்டாக போட்டுவிடுங்க. இப்போவும் பாருங்கள் இதோட ரிஃப்ளெக்ஷன் இதில் தெரிகிற மாதிரி கொஞ்சம் லைட்டாக போட்டிருக்குறோம். இப்போ இந்த இடத்துல வந்து அந்த பென்சிலை வச்சு கொஞ்சம் இந்த வாட்டருக்கு தெரிகிற மாதிரி இப்படி கொஞ்சமாக பிளாக் வச்சு இந்த மாதிரி அங்கங்கே போட்டு விடுங்க. ஸோ இப்படி போட்டதுக்கப்புறமா இந்த ஒயிட் கலர் க்ரையான்ஸ் வச்சு அதுக்கு மேலேயே கொஞ்சம் இப்படி ஒயிட் கலர் தெரிகிற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் பேர்ட்ஸ் வந்து வரைய போகிறோம். அது எப்படின்னா சும்மா ஜஸ்ட்டு நீங்கள் ரஃப்பாக போட்டு விடுங்க, அது உங்களுக்கு பார்க்குறவே பேர்ட்ஸ் மாதிரி தெரியும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டு விடுங்க, அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம ரெண்டு பேர்ட்ஸ் போட்டுக்கலாம். முதல்ல சின்னதாக வரைஞ்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா அதை டார்க்கன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி இங்கேருந்து இப்படி வி ஷேப் மாதிரி நம்ம பேர்ட்ஸ் போட்டுக்கலாம். ஸோ ஜஸ்ட் இப்படி அவ்வளோதான், இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நான் இந்த பக்கம்லாம் கொஞ்சம் பேர்ட்ஸ் போட்டுட்ருக்குறேன். அதே மாதிரி இந்த பக்கம் கூட நம்ம போட்டுக்கலாம். இந்த பக்கம் இன்னொரு ரெண்டு மூணு பேர்ட்ஸ் போட்டுட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் ஒரு கோடு கூட போட்டால் கூட அது நீங்கள் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்கல அது வந்து பேர்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவ்வளோதான், சிம்பிளாக நம்ம பேர்ட்ஸ் வரைஞ்சி முடிச்சாச்சு. அவ்வளோதாங்க நம்ம சீனரி. இது ஒரு அழகான ஈவினிங் சீனரி நம்ம இன்றைக்கி வரைஞ்சிருக்கிறோம். இப்போது இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது நம்ம நாலு கார்னர்லேயும் நாலு சைடும் நம்ம வந்து மாஸ்கிங் டேப்பை ரிமூவ் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க நம்ம ஆர்ட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ கிவ் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் அண்டில் தென் பாய் ஃப்ரம் மகாலட்சுமி. தேங்க்யூ.